எல்லோருக்கும் பொதுவான சுவாமி பூசுராதி சமஸ்த ஜன பூஜிதாப்ஜ சரணாய பிராமணர் முதலான எல்லா மக்களாலும் பூஜிக்கப்படும் தாமரை பாதங்களை உடையவர் சரணாய பாதங்களை உடையவருக்கு நமஹ நமஸ்காரம் என்று பல்லவியில் வரும் நமஸ்தேயோடு சேரும். பூசுராதி பிராமணர் முதலிய பூசுரர் என்றால் பிராமணர், சுரர் தேவர்கள். யாகம் செய்து தேவர்களை பூமிக்கு வரவழைப்பதால் அவர்களுடைய அனுக்கிரகத்தால் பூமிக்கு பலவித க்ஷேமங்களை உண்டாக்குவதால் பிராமணரை பூசுரர் என்பது. அந்த கடமையை சரியாக செய்தால்தான் இந்த பட்டம், இல்லாவிட்டால் பிரம்மபந்து என்று கேலி பெயர்தான். பிராமணர்களுக்கு உறவுக்காரன் என்று அர்த்தம். என்ன கேலி, புரிகிறதோல்லையோ? இவனை பிராமணன் என்று சொல்வதற்கான லாயக்கு இவனுக்கு இல்லை. ஆனால் இவன் எந்த குடும்பத்தில் பிறந்திருக்கிறான், இவனுக்கு உறவுக்காரர்கள் யார் என்று பார்த்தால் அவர்களெல்லாம் பிராமணராயிருக்கிறார்கள். அதனால் இவனை பிரம்ம பந்து என்று வேண்டுமானால் சொல்லிவிட்டு போகலாம் என்று அப்படி பெயர் சொல்வது. பிராமணரின் சுவாமி சுப்பிரமணியர். ஆரம்பத்திலேயே பார்த்த சமாச்சாரம், மகீதேவ தேவரே பூசுர பூஜிதர். அப்படியானால் பிராமணருக்கு மட்டும்தான் சுவாமியா என்றால் அப்படி இல்லை, அத்தனை ஜாதி ஜனங்களுக்கும் அவர் சுவாமி. அவருடைய இரண்டு பெண்டாட்டிகளில் ஒருத்தி சுரமகள், ஒருத்தி குரமகள் என்று சொல்வார்கள். ஜீவ வர்க்கம் முழுவதற்கும் அவர் சுவாமி. அவர் திராவிட சுவாமிதான், தமிழ் தெய்வம் என்று ஒருத்தர் சொல்கிறார். இன்னொருத்தர் அவர்தான் பிராமண சுவாமி, பேரே சுப்பிரமணியர் என்கிறார். வாஸ்தவத்தில் அவர் எல்லா சுவாமியும் தான், எல்லார் சுவாமியும் தான். தீக்ஷிதர் இந்த கட்சிதான். இதுதான் நமக்கு மனசுக்கு பிடித்திருக்கிறது. சண்டை சாடி இல்லாமல் சர்வஜன ஐக்கியத்தை உண்டாக்குவதாக இருக்கிறது. சுவாமியின் பேரில் நாமெல்லாம் ஒன்று சேரத்தான் வேண்டுமே தவிர கட்சி ஆடிக்கொண்டு பிரிந்து போகக்கூடாது. பூசுராதி சமஸ்தஜன என்றபடி அவர் சரணத்தில் சமஸ்த ஜனங்களும் அன்பிலே ஒன்று சேரணும்.